வைகை நதி வளர்த்த மதுரை சங்கத்தமிழ் மக்களுக்கு வற்றாத தாமிரபரணி தமிழச்சியின் வீரத்தமிழ் வணக்கங்கள். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அனைவரையும் வணங்குகிறேன். உங்கள் வாழ்த்துக்களை அன்போடு வேண்டுகிறேன். கோடை விடுமுறை கொண்டாட்டமா திண்டாட்டமா அப்படிங்கிறது தலைப்பு. கோடை விடுமுறையை கொண்டாடுறதுக்காகத்தான் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் சிறப்பு. யா மூக்குத்தி அம்மன் ஒரு திரைப்படம் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஆர்ஜே பாலாஜி அதில் நடிச்சிருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க தங்கச்சிட்ட போய் சொல்லுவாங்க, பால் பொங்கல் நல்லா இருந்தது, பால் பொங்கல் மட்டும் இல்லை நீ செய்கிற இட்லி வடை பூரி பொங்கல் சப்பாத்தி சப்பாத்திக்கு வைக்கிற குருமா எல்லாம் நல்லா இருந்தது, இத்தனை வருஷமாக சமைச்சேன், எங்களை நல்லா பார்த்துக்கிட்டா ரொம்ப நன்றி, தேங்க்யூ இப்படி சொல்லுவார். உடனே அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க, இத்தனை வருஷமாக நான் தானே செய்கிறேன், இன்றைக்கி என்ன புதுசாக வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்குத்தி அம்மனா அங்கே நயன்தாரா உட்காந்துருப்பாங்க. அதுதான் முக்கியம். மூக்குத்தியம்மன் பேசுறது ஆர்ஜே பாலாஜிக்கு மட்டும்தான் கேட்கும், அவங்க தங்கச்சிக்கு கேட்காது. மூக்குத்தியம்மன் இப்போ நயன்தாரா சொல்லுவாங்க, அவளுக்கு ஏதாவது வேணுமான்னு கேளு, வரோம் வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆர்ஜே பாலாஜிக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். இப்போ சாமி வரந்துருதுன்னா சும்மாவா, ஏதாவது கேளு, உனக்கு என்ன வேணுமா கேளு, பெருசாக கேளு, கமான் கமான் ஒரு ஆரவாரத்தோட அவர் சொல்லுவார். அந்த பெண் என்ன கேட்பாள் தெரியுமா, ரொம்ப நிதானமாக பதில் சொல்லுவாள், எனக்கு ஒரு நாள் லீவு கிடைக்குமான்னு கேப்பா. நினைவில் வச்சுக்கோங்க நண்பர்களே, விடுமுறை என்பது வரம், அதை கொண்டாட தெரியணும். அண்ணாதுரை ஐயா சொல்லுவாங்க, ஓய்வு என்பது ஒரு உரிமைன்னு சொல்றாங்க. ஒரு நாளே நான் இவ்வளோ நேரம் தான் வேலை பார்ப்பேன், இவ்வளோ நேரம் வேலை பார்த்தா இவ்வளோ சம்பளம் வேணும்னு எப்படி உரிமையாக கேட்குறோமோ அதே அளவுக்கு உரிமைப்பட்டது தான் விடுமுறை. நமக்கு உரிமைப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டாட தானே செய்யணும். அதில் என்ன திண்டாட்டம் வந்துருச்சுன்னு தெரியலை. எங்கள் வீட்டில் எங்கள் ஆச்சி ஒரு வார்த்தை சொல்லுவாள், ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோணலும்பா. கொண்டாட தெரியாதவங்களுக்கு விடுமுறையே கோணல். ஆமாம், நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசைங்க, தினம்தான் வேலை பார்க்கும், தினம்தான் சோறு பொங்குதோம், தினம்தான் வேலைக்கு போயிட்டு வரோன்னு ஒரு அன்றாடம் இருக்குல்ல, அந்த அன்றாடத்திலிருந்து கொஞ்சம் அந்நியப்பட்டு இருக்கணும்னு ஆசை. இப்போ உள்ள பொருளாதார சூழ்நிலை காரணமாக அது பேராசையாக கூட இருக்கலாம், ஆனால் அது மனுஷனுக்கு வரவேண்டிய ஆசை, நியாயமான ஆசை. ஒரு இயந்திரம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு ஓய்வு கேட்க தெரியாது, எனக்கு இன்னைக்கு லீவு விடுங்கன்னா கேட்க தெரியாது, என்ன ஒரு ரிப்பேர் ஆயிரும், கோளாறு வந்துடும். ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது, எப்போதாவது எந்திரத்தனமாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், கொஞ்சம் இளைப்பாறணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா அந்த எண்ணம் மரியாதைக்குரியது, ஏனென்றால் அது மனிதனுக்கு மட்டுமே உரியது. இந்த விடுமுறை வந்து ரோமர்கள் தான் முதல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஆனால் அந்த விடுமுறை யாருக்கெல்லாம் நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்ம ஊரில் திருவிழாலாம் எப்போ அதிகமாக நடக்கும்னு நீங்கள் கவனித்து பாருங்களேன், மாசி மாதத்துலேருந்து வைகாசி மாதம் வரைக்கும், மாசி பங்குனி சித்திரை வைகாசி நாலு மாதம் நிறைய திருவிழா நடக்கும். இப்போ மாசி மகத்துக்கு கூட்டம் இருக்கும், மாசி படப்புன்னு சொல்லுவாங்க, பங்குனி உத்திரம் சொல்லுவாங்க, மதுரையில் சித்திரை திருவிழா நடக்கும், வைகாசியில் விசாகம் திருச்செந்தூரில் நடக்கும். இப்படி இந்த நாலு மாதமும் அதிகமாக திருவிழாக்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, தை மாதம் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து விதப்பு போடணும் அப்படின்னா மேக்குத்தி காற்று வரணும், மேக்குத்தி காற்று ஆடி மாதம்தான் அம்மி பறக்கிற அளவுக்கு வரும், ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நிலத்துக்கு விடுமுறை, நிலத்தில் வேலை செய்பவனுக்கு விடுமுறை, விடுமுறையை விழா எடுத்து கொண்டாடின சமூகம் நம்ம தமிழ் சமூகம். சாமி கும்பிடுறதெல்லாம் விடுமுறையை கொண்டாடுறது. ஆமாம், நீங்க சொன்ன மாதிரி அது ஹாலிடே மட்டும் இல்லை, எங்களுக்கு அது ஹோலிடேவும் தான், ஹோலிடே தான். திருவிழாவில் வில்லுப்பாட்டு வைப்பாங்க. இந்த வில்லுப்பாட்டில் தமிழ்நாட்டை பற்றி முத பாடுவாங்க. ஒரு நாலு வரி மட்டும் நான் சொல்கிறேன். நாட்டுக்குள்ள நல்ல நாடு நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு. மூணாவது வரி தான் ரொம்ப முக்கியம். கோடமழை பெய்யும் நாடு குளிர்ந்த தஞ்சல் வீசும் நாடுன்னு சொல்லுவாங்க.
நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், வெயில் மண்டையை பொழக்கு. ஏன் அப்பா என்ன வெயிலாக இருக்கு, உக்கரமாவளா இருக்கு, மடப்புறம் காலி சாடகி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேல. கோடமலை இன்னைக்கு நாற்று பெஞ்ச மாதிரி லேசாக வந்து அப்படி பெஞ்சு என்ன ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இயற்கை எப்போதும் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. அதை நமக்குத்தான் கொண்டாட தெரியலையோ, அதனால தான் எதிரணி உயிர் உருவாயிருக்கோ அப்படிங்கிற யோசனை எனக்கு வருது. குடும்பங்களுக்கு எப்படி கொண்டாட்டம் அப்படின்னா, என் பக்கத்து வீட்டு அண்ணாச்சி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டேன், அண்ணாச்சி கோடை விடுமுறை எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன். சிறப்பாக இருக்கு தங்கச்சின்னார். சிறப்பானா எப்படி சிறப்பான்னு கேட்டேன். அவர் ஒரு வரியில எனக்கு பதில் சொன்னார், என்ன சிறப்பாக இருக்குன்னா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான். சிறப்பான பதில். நான் சொன்னேன், இருக்கிறத கொண்டாடுற மாதிரி இல்லாததை கொண்டாடுறதுக்கு ஒரு மகத்தான மனநிலை வேணும்னாச்சு, அது உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் பதில் சொன்னாருங்க, அவள் இருக்க வரைக்கும் நான் தான் முதலாளியாக இருந்தேன், அவள் இல்லாதப்ப தான் தெரியுது அவள் தான் முதலாளியாக இருந்திருக்கான்னு சொன்னார். கோடை விடுமுறையில் அந்த அண்ணாச்சி தன் மனைவியை கொண்டாடுகிறார், உறவுகளை கொண்டாடுகிற கோடை விடுமுறையாக அவருக்கு இருக்குது. சரி, இந்த அம்மா வீட்டுக்கு பதிலாக அவள் அம்மா வீட்டுக்கு போவோம் பிள்ளைகளை கூப்பிட்டு. போகையில் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், மாமா ஒரு மாதம் உங்களை விட்டுட்டு போகிறேன், பத்திரமா இருங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, அந்த பல்பொடியை அங்கே வச்சுருக்கேன் எடுத்துக்கங்க. அவருக்கு தெரியாது, தெரியாதுல்ல, அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க, எல்லாம் எங்க எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லவேளை பல்லு எங்க இருக்குன்னு தெரியாது. சட்டையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி லேசா துவைச்சு போட்டுக்கோங்க, நான் வந்து துவைச்சு கொடுத்துக்கிறதேன், மறுபடி பார்த்து வச்சு இருந்துக்கோங்க அப்படின்னு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி ரெண்டு சொட்டு கண்ணீர் வரும் அந்த அம்மாக்கு சொல்லிட்டு கிளம்பும். ஆனா உண்மையிலேயே அந்த பெண் எவ்வளவு சந்தோஷமா இருப்பா தெரியுமா? இந்த உலகத்துல 1000 சந்தோஷம் இருக்கலாங்க, ஆனால் ஒரு பெண்ணுக்கு சந்தோஷம் அவள் அம்மா வீட்டுக்கு போகிறது மட்டும்தான். புகுந்த வீட்டில் ஏசி இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், வாஷிங் மிஷின் இருக்கலாம், இன்னும் எத்தனை எத்தனையோ வசதிகள் இருக்கலாம். இந்த வசதியெல்லாம் கூட அம்மா வீட்டில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே போவேல ஏன் சந்தோஷம் இருக்குன்னா, ஏன்னா அங்கே அம்மா இருக்கா, எங்கள் அப்பா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை கோடை விடுமுறை மட்டும்தான் கொடுக்குது. கோடை விடுமுறையில் உள்ள உணவு மாதிரி ஒரு உணவு கிடையாதுங்க. நான் சொல்லுதனே, கோடை விடுமுறையில் இந்த மாங்காய் நிறையா கிடைக்கும். இந்த 4 மாங்காய் எடுத்து லேசாக தண்ணியில் கழுவி அருகாமனையில் வச்சு நல்லா சில்லு சில்லாக நேர நேரம் வெட்டி அதை ஒரு மண்சட்டியில் போட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அது மேலே தூவி கை கணசமாக கொஞ்சம் உப்பள்ளி உள்ளே போட்டு லேசாக ரெண்டு குலுக்கு குலுக்கி மேலே அப்பா வேட்டியை கிழிச்சு போட்டு ஒரு கயிறை வச்சு கழுத்தில் கட்டி மாடியில் கொண்டே வச்சிருந்தோங்க. சரி, மறுநாள் காலையில் ஒரு சட்டி நிறையா பழைய சோறு வச்சுக்கிட்டு இந்த மாடியில் வேடு கட்டி வச்சுருந்த அந்த மாங்காய் எடுத்துகிட்டு வந்து ஒரு கையில் பழைய சோறு, ஒரு பக்கம் மாங்காய் துண்டு. வெயில் வெயிலாவாக இருக்கும், வெயிலாக இருக்காது, பேசாமல் போய் சாப்பிட்றலாமா? இந்த எச்சி ஊரை கேட்டுக்கிட்டு இருக்க எதிரணிக்கும் தெரியுங்க கோடை விடுமுறை கொண்டாட்டம் தாங்கிறது. ஐயா, நம்ம சின்ன குழந்தையில் அம்மா கன்னியாகுமரி டூர் போனதை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க 5வது படிக்கையில் போயிருப்பாங்க. சின்ன பிள்ளையில் அம்மா சொன்ன கன்னியாகுமரி டூர் கதையை இப்போ நம்ம குழந்தைகளோடு உட்காந்து அதே சுவாரஸ்யத்தோடு கேட்பதற்கான சூழ்நிலை கோடை விடுமுறையில் மட்டும்தான் இருக்கு. நீங்கள் இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொழுதுக்கும் படிக்காங்க, டியூஷன் போகிறாங்க, பள்ளிக்கூடம் போகிறாங்க, அந்த கிளாஸ் போகிறாங்க, இந்த கிளாஸ் போகிறாங்க. குழந்தைகள் தன் தாத்தா பாட்டிகளை தரிசிப்பதற்கான நேரம் இந்த கோடை விடுமுறை. அஞ்சண்டா தண்ணியில் குளிப்பான், 5 தண்ணியில் குளித்தாலும் கடைசி அண்டாவில் 2 சம்பு தண்ணி மிச்சம் வச்சுடுவான்னு தாத்தா சொல்லுவார். சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், நிலையான நீடித்த வளர்ச்சியை கிணத்தடியில் அண்டா தண்ணியில் தாத்தா சொல்லி கொடுத்துருப்பாரு. கோடை விடுமுறை என்பது கொடை, அது கொடுப்பினை, அதை கொண்டாட பழகுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மாங்காய் வாங்கினது பெரிய விஷயம் இல்லை, நேர நேர அறிஞ்சது பெரிய விஷயம் இல்லை, அதில் மிளகாத்தூளை போட்டது கூட ஓகே. அதுக்கப்புறம் தான் அப்பாவோட வேட்டியை கிழிச்சு கட்டுறாங்க பாருங்க, இந்த மனுஷன் வேட்டி இதுக்காவது பயன்படுத்தா, கொண்டு போய் மொட்டை மாடியில் வச்சு
அடுத்த நாள் காலையில் பழைய சோத்தோடு வைக்கணும்னு சொல்லும்போதே பல பேருக்கு இது எப்போ கிடைக்கும்? நீங்கள் என்ன தான் இட்லி தோசை சாப்பிடுங்க, பூரி பொங்கல், இந்த சுவை வருமாயா சொல்லுங்க. எதிரணியே எச்சில் ஊரா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்ன்றாங்க. அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாங்க, நல்லா பேசியிருக்கிறாங்க. ஏம்மா இவ்வளவு கொண்டாட்டம் இருக்கேம்மா, இது திருக்கோயிலூரில் இல்லையா? வாங்க திண்டாட்டமே பிசா சலீம் அவர்கள். 36 வருட அனுபவம், 23 இருக்கை கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்பு ஸ்ரீ முருகன் டிராவல் .com.